Hi friends, welcome to AK's World. In the channel, you are first time watching, subscribe to our channel. Click the bell button and click on it. In this video, we will see how to make a peer kangai. அதுக்கு முதல்ல இங்கே ஒரு சின்ன சைஸ் பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். அந்த இது இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் ஒரு 10-15 காஞ்ச மிளகாய், ஒரு 2-3 ஸ்பூனுக்கு தேங்காய் துருவுன்னு எடுத்துக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனால்தான் அதோடைய டேஸ்ட்டு கரெக்டாக வரும். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும், அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பீர்க்கங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கறிவேப்பிலையோட அந்த பச்சை அந்த சவுண்ட் வரும் பார்த்திங்களா, அது போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் புளி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போதும். ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா புளிப்பு தன்மை வந்துடும். ஸோ கொஞ்சோண்டு போதும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அது கூடவே வந்து திருகி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். இங்கே வந்து 3 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதை நல்லா கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.